நம்மள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளி புத்தகம் 8ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான வினாக்களை மட்டுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்துருந்தோம். அடுத்தடுத்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக் புது புக்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியலையும் நம்ம இது போல் பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்டேட்டட் வீடியோஸாக பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாணவரை பற்றி நிறைய கேள்விகள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஓரளவு குறிப்புகள் தெரியும். ஆனாலும் தாய் மாணவர் காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. மன தூய்மை, பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும் நூல் எது அப்படின்னா திருப்பாடல் திரட்டு. திருப்பாடல் திரட்டை எழுதியவர் யார் அப்படின்னா தாய் மாணவர். திருக்குறள் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். திருக்குறள் 133 அதிகாரங்களை உடையது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்து பாலில் 25 அதிகாரங்களும் உள்ளது. திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அதே போல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவமாலை. இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையாக இருந்தாலுமே ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக கொஸ்டினாகவும் இது இருக்குது. ஸோ திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவமாலை. தமிழ் தொண்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் கவிதைகள், சமுதாய புரட்சி, பொது உடைமை இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளை குறிப்பிடுறாங்க. ஸோ அவங்கள தெளிவாக பார்த்து வச்சுங்க. புது கவிதை பாரதியார், சமுதாய புரட்சி பாரதிதாசன், பொது உடைமை திருவிகா, தனித்தமிழுக்கு மறைமலையடிகள், பேச்சுக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன். இது நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்துக்கு டைப்பில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சரியாக பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கூட இது இங்கே இருக்கிறதுல மாற்றி மாற்றி கொடுத்து கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீரமாமுனிவர் சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு எந்த வயதில் வருகை புரிந்தார் அப்படின்னா தனது 30ஆம் வயதில். இந்த வயது குறித்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ வயது குறித்து இருக்கக்கூடிய வினாக்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. வீரமாமுனிவரின் நூல்கள் என்னென்ன அப்படின்னா தேம்பாவணி, சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம், பரமாத்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம். இதை கூட கொடுத்துட்டு இவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அது போல் கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ அவங்கள் இயற்றிய நூல்கள் குறித்தும் தெளிவான தகவல்களை பார்த்து வச்சுக்கோங்க. தேம்பாமணியில் உள்ள படலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 36 படலங்கள். தேம்பாமணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா சூசையப்பர். ஆப்ஷனில் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வினாவை தெளிவாக பார்த்துக்கோங்க. தேம்பாமணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர். தமிழ் வரி வடிவத்தை சீர்திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அதே போல் பராபர கன்னி, தாய் மாணவர்கள் போற பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி போன்ற கன்னிகளை பாடியவர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சகிபு. ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா திருவாவடுதுறை ஆதிநாத்தார். ஜியு போப் அவர்கள் தமிழகத்திற்கு சமய பணி ஆற்ற வந்தபோது அவருடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தமிழக காவல்துறை தேர்வில் முந்தைய வருடங்களில் கேட்டிருக்காங்க. 19 வயதில் வருகை புரிந்திருக்காரு. அதே போல் ஜியு போப் அவர்கள் முதன் முதலில் சமய பணி செய்த இடம் எங்கு அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை சாந்தோம் பகுதியில். ஜியு போப் அவர்கள் முதன் முதலில் சமய பணி செய்த இடம் சென்னை சாந்தோம் பகுதி. தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என எழுதச் சொன்னவர் யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள். இது குறித்தும் பார்த்துக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுப்பிரத்தினம் ஒரு கவி என அறிமுகம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதிதாசனை அறிமுகம் செய்து வைத்திருப்பாரு. அதே போல பாரதிதாசன் பாரதியார் வரிகளை தெளிவாக பார்த்துக்கங்க. ரெண்டும் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். தமிழே நீ ஒரு பூக்காடு, நானூர் தும்பி, இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் போன்ற பாடல் வரிகள் எல்லாமே பாரதிதாசனோட பாடல் வரிகள். அதே போல் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னா பாரதியாரோட பாடல் வரி. ஸோ புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னா பாரதிதாசன்.
ஆயுதம் செய்வோம் நல்லா காகிதம் செய்வோம் அப்படின்னா பாரதியார். இந்த வரிகளை தெளிவாக பார்த்துக்கோங்க, ரெண்டும் ஒரே மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதம் சேந்தனார். சலவரை சாரா விடுதல் இனிதே என கூறும் நூல் எது அப்படின்னா இனியவை 40. தமிழ் பசி பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் யார் கவிதையில் காணலாம் அப்படின்னா சச்சிதானந்தன் அவர்களோட கவிதைகளில் காணலாம். சூடாமணி நிகண்டு இயற்றியவர் யார் அப்படின்னா மண்டல புருடர். அகராதி என்ற சொல்லை முதன் முதலில் கையாண்டவர் யார் அப்படின்னா திருமூலர் தனது திருமந்திர நூலில். செந்தமிழ் சொற்பியல் அகராதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். அறிவியல் சார்ந்த கலைச்சொல் களஞ்சியம் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மணவை முஸ்தபா. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். பொன்விளைந்த களத்தூர் என அழைக்கப்படும் ஊரின் தற்போதைய பெயர் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம். இதை தெளிவாக பார்த்துங்க, ஊர்களை கொடுத்தும் பழைய ஊர்களோட பெயர்களை கொடுத்தும் இப்போ அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் டிஎன்யூஸ் ஆர்பிலையும் ரிப்பீட்டடாக அதை போல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னா காஞ்சிபுரம். நலவெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர். இந்த நலவெண்பா 3 காண்டங்களை உடையது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கணக்கிடும் கருவியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா பிளேஸ் பாஸ்கல். இணையம் எனும் வடிவமைப்பிற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா ஜான் பாஸ்டல். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் அதில் கேட்டிருக்காங்க. சாம்புவின் கனி என அழைக்கப்படும் கனி எது அப்படின்னா நாவல் பழம். இந்த நாவல் பழத்தை எதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா வண்டுக்கு உதாரணமாக கொடுக்குறாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, சாம்புவின் கனி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாவல் பழம். சாம்புவின் கனி என எதற்கு உவமையாக குறிப்பிடுறாங்க அப்படின்னா வண்டுக்கு உவமையாக குறிப்பிடுறாங்க. காந்தி புராணம் எழுதியவர் யார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் என திருவிக்காவால் பாராட்ட பெற்ற பெண்மணி யார் அப்படின்னாலும் அசலாம்பிகை அம்மையார் தான். சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அதே போல காந்தியடிகளால் தத்து எடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னாலும் அம்புஜத்தம்மாள் தான். நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். இவங்க தன்னுடைய 70 ஆண்டு நினைவாக 70வது வயது நினைவாக இந்த நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாருங்க. அதே போல 1964 பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னாலும் அம்புஜத்தம்மாள் தான். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா அம்புஜத்தம்மாள் அவர்கள் எப்பொழுது பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1964. ஒட்டக்குத்தரின் காலம் எப்பொழுது அப்படின்னா 12வது நூற்றாண்டு. மூவருளா பாடப்படும் 3 சோழ மன்னர்கள் யார் அப்படின்னா விக்ரம சோழன், 2வது குலோத்துங்கன், 2வது இராசராசன். அதே போல் மூவருளா பாடப்படும் 3 மன்னர்கள் யார் அப்படின்னு வெறுமனை கேட்டாங்க அப்படின்னா சேரன் சோழர் பாண்டியன் இது போல் கொடுத்து கன்ஃபியூஷன் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மூவருளாவில் பாடப்படும் 3 மன்னர்களுமே சோழ மன்னர்கள் தான், விக்ரம சோழன், 2வது குலோத்துங்கன், 2வது இராசராசன். மலரின் பருவங்கள் மொத்தம் 7 வகைப்படும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதை வரிசைப்படுத்துக அந்த டைட்டிலில் கூட கேட்கலாம், அல்லது மலரின் பருவங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு கூட வேற ஒன்று கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த மலர்கள் குறித்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இது 6வது வகுப்பு புது புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க, பழைய டெக்ஸ்ட் புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீன போரின் போது போர்க்களத்திற்கு சென்று செய்தி திரட்டியவர் யார் அப்படின்னா லண்டன் டைம்ஸ் செய்தியாளர். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அதே போல காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என பாரதிதாசன் அவர்கள் ஓமையால் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். பத்திரிகையை தான் குறிப்பிடறீங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் அப்படின்னா திருமூலர். இது சிம்பிளாக இருந்தாலும் ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மூலம் கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டினும் 4-5 கொஸ்டின் கேட்டு விடுவாங்க. நாடகமேத்தும் நாடக கணிகை எனப்படுபவர் யார் அப்படின்னா மாதவி. நாடக தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். மனோன்மணிய நூல் எதை தழுவியது அப்படின்னா லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி என்ற நூலை தழுவியது தான் இந்த மனோன்மணியும். இதை எழுதியவர் யார் அப்படின்னா பே சுந்தரனார். நாடக சாலையொத்த நாற்கர சாலை என்று
நீண்டொழுகைகள் உண்டோ என பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். இவரோட பாடல் வரிகளும் பாரதிதாசனோட பாடல் வரிகளும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. திருவருப்பாவில் உள்ள பாடல்கள் எத்தனை அப்படின்னா 5818, 5818 அப்படின்னு ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. மண் திணிந்த நிலமும் நிலம் ஏந்திய விசும்பும் என்னும் அடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. உலகம் உருண்டையானது என நிக்கோலஸ் கிராப்ஸ் கூறியது எந்த நூற்றாண்டு அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டு. அறிவன் என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா புதன்கோள். வானூர்தியின் வடிவம் அதனை இயக்கும் முறைகள் பற்றி வான்வழி பயணச் செய்திகள் பற்றியும் காணப்படும் நூல் எது அப்படின்னா பெருங்காதை. அதே போல் அதிகபட்சமாக வான்வெளி பயணம் குறித்து கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கலிலியோ ஊசல் விதியை கண்டறிந்த போது அவருடைய வயது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். நம்மளுக்கு ஊசல் விதியை யார் அப்படின்றது தெரியும், ஆனால் அவரோட வயது அதை கண்டுபிடிக்கும் போது என்ன வயது இருந்தது அப்படின்ற கூட கொஸ்டினில் கேட்கலாம். தனது 17ஆவது வயதில் ஊசல் விதியை கண்டறிந்திருப்பார். முடியரசரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துறைராசு. இவர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சார்ந்தவர். முடியரசனின் நூல்கள் காவிய பாவை, வீரகாவியம், பூங்குடி. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ முடியரசன் குறித்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பூங்குடி 1966 தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. முடியரசன் அவர்கள் எழுதிய பூங்குடி நூல் 1966 தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாக குறிப்பிடுறாங்க. தமிழை ஆளுன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் அப்படின்னாலும் தேவநேய பாவனர் தான். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது அப்படின்னா 1972. மருமக்கள் வழி மாமியம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து புது புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே இது போல் மெட்டீரியலாக பார்க்கலாம். அல்லது ஸ்கூல் புக்ஸை வச்சு டைரெக்டாகவே நம்ம கிளாஸ் நோட்ஸ் கொடுக்கலாம். நம்மளோட சேனலில் வீடியோஸை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயணம் வந்து லைக் பண்ணுங்கள், நண்பர்களான ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.